அஸ்ஸலாமலைக்கும், ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் எல்லாருமே அப் கண்ட்ரீஸுக்கு போயிருப்போம். அப் கண்ட்ரீஸ் என்றாலே வாட்டர் ஃபால்ஸ் தான். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கறதுக்காக வேண்டியே நாம் நிறைய தடவைகள் அந்த அப் கண்ட்ரீஸுக்கு போயிருப்போம். ஸோ இந்த வீடியோலேயுமே நாங்கள் அப் கண்ட்ரீஸுக்கு போய் அந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்துட்டு எப்படியெல்லாம் ஃபன் பண்ணினோம், எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணினோம் அப்படி என்று சொல்லித்தான் இந்த வீடியோலேயும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இந்த தடவை மாத்தளையில் இருக்க பம்பரகிரி எல்லை என்ற வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போயிருந்தோம். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் தரம் தான் போயிருந்தோம். இதுக்கு முதல் இந்த இடத்துக்கு நாங்கள் போயில்லை. அதனால் இந்த இடமே எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அனுபவமாக தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கிலே வந்துட்டு நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. வித்தியாசமான சாப்பாடுகள் எல்லாம் வந்துட்டு சின்னவங்களுமே பார்த்து ரசித்தாங்க. அதில் அவங்களுக்கும் நாங்கள் வாங்கி அதில் டேஸ்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படி என்று சொல்லி டேஸ்ட் பார்க்கறதுக்கு கொடுத்தோம். இதுக்கு ஸ்டார்டிங்கிலேயே வந்துட்டு டிக்கெட்டும் எடுத்துகிட்டு தான் உள்ளுக்கு என்ட்ரி ஆகினம். உண்மையிலே அந்த உள்ளுக்கு போகிற வழி கூட அழகாகவே இருந்துச்சு. அந்த பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரி அந்த சின்ன சின்ன வீடுகள், அதுக்கு முன்னுக்கு கடைகள், நாம் சின்ன பருவத்திலே பார்த்துருப்போம். அந்த காலங்களில் வந்துட்டு நாம் ஒரு அளவான பருவங்களில் இருக்கக்குள்ள அந்த இப்படியான பொட்டி கடைகள் எல்லாம் நிறையவே இருந்துச்சு. இப்போ வந்துட்டு உண்மையிலேயே இந்த பொட்டி கடைகள் எல்லாம் மறுகிக்கொண்டே வருகுது. ஆனால் இப்படியான இடங்களுக்கு போகிற டைமில் அப்படியான கடைகளை வந்துட்டு நமக்கு பார்க்குறதுக்கு நிறையவே சந்தர்ப்பம் இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு நாம் ஃபஸ்ட்டுக்கு ஒரு பாலத்தை கடந்து தான் போகணும். பட் அந்த பாலத்தில் வந்துட்டு ஒரே டைமில் எல்லாருமே போக முடியாது. ஸோ அவங்க ஒரு லிமிட்டட் அமௌண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ இத்தனை பேர் தான் போகலும் அப்படி என்று சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாம் இதில் போகலும். உண்மையிலேயே இது வந்துட்டு ரொம்பவே ஒரு அன்எக்ஸ்பெக்ட் பண்ண இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஏனென்று சொன்னால் இதில் ஹைட்டும் அந்த கீழுக்கு வந்துட்டு தண்ணி போய்கிருக்கு. மேலால் போகணும்னு சொன்னால் உண்மையிலே பயம் வேறு. நாங்கள் ட்ரை பண்ணி இதை பார்க்கணும் அப்படி என்று சொல்லி, இந்த அனுபவத்தை மிஸ் பண்ணப்படா அப்படி என்று சொல்லியே ரொம்பவே பயந்து பயந்து தான் போய் நாங்கள் சேர்ந்தோம். உண்மையிலே வந்துட்டு இது ரொம்பவே ஒரு ஆபத்தான இடம்தான். நாம் இப்படியான இடங்களுக்கு போகிற டைமில் ரொம்பவே நிதானமாக இருக்கணும். அதில் நாம் சின்னவங்களை கூட்டிகிட்டு போகிற டைமில் அவங்கள வந்துட்டு கையை விட்டு விடாமலுக்கு ரொம்பவே கவனமாக பார்த்துக்கோணும். ஏனென்று சொன்னால் நம்ம கொஞ்சம் வந்துட்டு மிஸ் ஆக்கினாலும் ஆபத்து வந்துட்டு நம்மளோட காலடியிலேயே இருக்கிற மாதிரி. பட் நம்ம இயற்கையை ரசிக்கவும் வேணும். அதனால் இப்படியான இடங்களுக்கு போகப்படும் அப்படி என்று சொல்லி இல்லை, இயற்கையை ரசிக்கத்தோட நம்மளோட சேஃப்டியும் வந்துட்டு நமக்கு முக்கியம். உண்மையிலேயே இந்த இடம் ரொம்பவே அழகாக நேச்சராக இருந்துச்சு. அந்த தண்ணியோட சத்தம், வளைச்சி மரங்கள், குருவியோட சத்தம் எல்லாமே சேர்த்து பார்க்கக்குள்ள ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த மனதுக்கு இதமாக இருக்கும் அப்படி என்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே அந்த ஒரு ரம்மியம் இதம் அப்படியே இருந்துச்சு. ஸோ நாங்கள் சின்னவங்களை வச்சியும் ஃபோட்டோ எடுத்தோம். பட் ரொம்பவே சேஃப்டி முக்கியம் இப்படியான இடங்களில்.
ஆனால் இப்படியான இடங்களை வந்துட்டு உண்மையிலேயே நம்ம கட்டாயம் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அப்போ தான் நமக்கு அந்த இறைவனோட படைப்பு எப்படியெல்லாம் இறைவன் உலகத்தை படைச்சிருக்கான், ஒரு மனிதனால் இதையெல்லாம் செய்ய முடியுமா அப்படி என்று கூட நம்மளால் வியந்து போய் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இப்படியான இயற்கை படைப்புகள் இருக்குது. இந்த இடம் வந்துட்டு ஃபோட்டோஷூட்டுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்களுமே கொஞ்சமாக அந்த ஃபோட்டோஷூட்டையெல்லாம் எடுத்தோம் எங்களால் ஏண்ட வரைக்கும். ஏனெண்டா மிச்ச நேரம் வந்துட்டு அப்படி இருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் ஏண்ட நாங்கள் சின்னவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அதால் கொஞ்சமாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோஷூட்டையெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டோம். நாங்கள் வார வழியில் ஒரு ஷோப்பில் ஒருவர் அந்த சோங்கெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். சின்னவங்களும் சேர்ந்து அவரு கூட டான்ஸ் ஆடி ஃபன் எல்லாம் பண்ணினாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் வந்துட்டு அன்எக்ஸ்பர்ட்டாக தான் எங்களுக்கு இருந்துச்சு. அந்த சின்னவங்களோட அந்த அனுபவம் கூட புதுசாகவும் அவங்களுக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக தான் இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வெளியாகி வந்தோம். வெளியிலே வந்துட்டு ஒரு சாப்பாட்டு கடை ஒன்று இருந்துச்சு. அங்கே நாங்கள் இஞ்சி பிளேண்டி வாங்கினோம். உண்மையிலேயே இப்படியான கிளைமேட்டில் இஞ்சி பிளேண்டி குடித்தோம்னு சொன்னால் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். என்னென்னு சொன்னால் அந்த இஞ்சி பிளேண்டியும் அந்த கிளைமேட்டும் ரொம்பவே ஒத்து போகும். இந்த இடம் கூட ரொம்பவே ஒரு நேச்சராகவே இருந்துச்சு. அவங்க அந்த கல்லாலையெல்லாம் சிங்க் வந்துட்டு செஞ்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளவு வடிவாக இருந்துச்சு. நேச்சுரலாகவே இருந்துச்சு அந்த அமைப்பு எல்லாமே. அது மட்டும் இல்லாமலுக்கு இவங்கட அந்த சிங்களவங்களோட அந்த பாரம்பரியமே நமக்கு தெரியும். பொல் ரொட்டி கட்ட சம்பல் உண்மையிலேயே ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த பொல் ரொட்டி கட்ட சம்பல் சாப்பிட்டு ஒரு இஞ்சி பிளேண்டியும் குடித்தோம். உண்மையிலேயே அந்த கிளைமேட்டுக்கு அது அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோவில் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களோட அனுபவங்களையெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போகிறேன்னு சொன்னால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவ்வளோ லைக்காக இருக்கும். ஏனென்று சொன்னால் நம்ம அந்த சின்ன வயசுலேயே வந்துட்டு அனுபவித்தது நம்ம ஃபேமிலியோடு போனால் கூட இந்தளவுக்கு நாம் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணிடலாம். ஏன்னா ஃபேமிலின்னு சொல்லக்குள்ள அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லக்குள்ள நம்ம எந்த விதமான கூச்சமோ எந்த விதமான ஒரு அமைதியோ இல்லாமலுக்கு ரொம்பவே ஃபன்னாகவே அந்த மூமெண்ட் எல்லாம் வந்துட்டு நமக்கு நகர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ அப்படித்தான் எங்களுக்குமே இந்த முறை வந்துட்டு ட்ரிப் எல்லாமே அமைஞ்சிருந்துச்சு. ஸோ நீங்களுமே இப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு ட்ரிப் போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட அனுபவங்களையெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்.